வணக்கம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு மூதுரை பாடலையும் அதோட பொருளையும் அதாவது விளக்கத்தையும் சொல்ல போறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போலாகுமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். காட்டுல ஒரு அழகான மயில் தோகை விரித்து ஆடுறத பார்த்த வான்கோழி தானும் மயிலுன்னு நினச்சிக்கிட்டு அதோட பொலிவு இல்லாத அழகில்லாத தோகையை விரித்து ஆடிச்சான். வான்கோழி மயிலாகுமா? இதை அவ்வையார் எதுக்கு இணையா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முறைப்படி கல்வி கற்காத ஒருவன் கவிதை எழுதினால் அந்த கவிதை அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? முறைப்படி கற்றவன் எழுதுற கவிதைக்கு ஈடாகாது. அது எது போல இருக்கும்னு சொன்னா, இந்த வான்கோழி மயிலை பார்த்து தான் மயில் நினைச்சு தோகையை விரித்து ஆடுது இல்லையா, அது போலதான் இருக்கும் அப்படின்றதுதான் அவ்வையார் இந்த மூதுரை பாடலின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த மூதுரை பாடல். கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போலாகுமே கல்லாதான் கற்ற கவி.